கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ், ஆனந்த் வெங்கடேஷ் ஆகியோர் தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சேலம் ஓமலூரைச் சேர்ந்த கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் யுவராஜ் உள்ளிட்டோர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட சாகும் வரையிலான ஆயுள் தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வாசித்து வருகிறது. 2015 ஆண்டு ஓமலூர் கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை நாமக்கல் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கோகுல்ராஜ் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு ரயில்வே தண்டவாளத்தில் வீசப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் யுவராஜ் உள்ளிட்ட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். குறிப்பாக யுவராஜ், அருண்குமார் என்ற சிவகுமார், சங்கர், அருள் செந்தில், செல்வகுமார், அமுதரசு, சந்திரசேகரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் 2 பேர் உயிரிழந்தனர். எஞ்சிய 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு முதலில் நாமக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதன் பிறகு மதுரை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அதில் யுவராஜ் மற்றும் அவரது கார் ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேருக்கு சாகும் வரை 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. எஞ்சிய 8 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனைக்கு எதிராக யுவராஜ் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். அந்த வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது வாசித்து வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன ராஜ்குமார்? ஆனந்தி, ஓமலூர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று வர இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நீதிபதிகள் இருவரும் தங்களுடைய அமர்வுக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. இதில் குறிப்பாக கோகுல் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேர் இந்த வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்துதான் அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அதேபோன்று கோகுல்ராஜினுடைய தாயாரும் இந்த வழக்கில் ஏற்கனவே 5 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த நடவடிக்கை எதிர்த்தும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. தற்பொழுது அதனுடைய இறுதி மேல்முறையீட்டுக்கான இறுதி தீர்ப்பு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் ஆனந்த் வெங்கடேஷ் கொன்ற இரு நீதிபதிகள் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு அளிக்க இருக்கிறார்கள். தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. நீதிமன்றத்திற்கு கோகுல்ராஜினுடைய தாயார் மற்றும் வழக்கறிஞர் மோகன் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. ஆனந்தி, ராஜ்குமார், தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வர வாய்ப்பு இருக்கு? இதுவரைக்கும் நடந்த வழக்கு விசாரணையில் என்ன தெரிகிறது? அதாவது இந்த தீர்ப்பு கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை பொறுத்தவரை நாம் பார்க்கும்பொழுது, ஏற்கனவே கோகுல்ராஜினுடைய தாயார் தரப்பிலிருந்து ஏற்கனவே இதற்கான விசாரணை நடைபெற்றது. இரு நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இதற்கான விசாரணை நடைபெற்றது. அதில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருந்த சாட்சியங்கள் குறித்து இந்த வழக்கில் ஏற்கனவே விசாரணை நடைபெற்றது. குறிப்பாக இதில் சுவாதியுடன் அந்த அவருடைய சாட்சியங்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும், அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதமும் அது தொடர்பாக சாட்சியங்கள் விசாரணை செய்யப்பட்டது. தொடர்ந்து நவம்பர் 30, 2022 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவினுடைய அந்த சாராம்சம் குறித்தும் இந்த விசாரணையில் கடந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கின் விசாரணையின் போதும் விசாரணை செய்யப்பட்டது. தொடர்ந்து இரு தரப்பினுடைய வாதங்கள் ஏற்கனவே கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இரு நீதிபதிகள் இதில் குறிப்பாக கோகுல்ராஜினுடைய தரப்பிலிருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்ட சாட்சியங்கள் குறித்து ஏற்கனவே அதற்கான இதில் கோகுல்ராஜினுடைய அவருடைய வழக்கறிஞர் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக சிசிடிவி காட்சிகள், அதாவது 2000 கோகுல்ராஜ் காணாமல் போன அன்று சிசிடிவி காட்சிகள் மற்றும் சாட்சியங்கள் தொடர்பான விசாரணையும்
அதேபோன்று குற்றவாளியான யுவராஜ் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டி உள்ளிட்டவைகள் இந்த சாட்சிகளாக இதில் விசாரிக்கப்பட்டது. இந்த விசாரணையும் பெறப்பட்ட சாட்சியங்கள் அனைத்துமே உள்ளடக்கிதான் தற்போது இந்த இறுதி தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள். இறுதி தீர்ப்பின் போது இரு நீதிபதிகள் என்ன தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள் அதை ஒட்டியதான் நமக்கு அந்த தீர்ப்பு முழுமையாக வெளியானதுக்கு பின்னர் தெரியும். ஆனந்தி ராஜ்குமார், தண்டனைக்கு எதிராக யுவராஜ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவில் அவங்க தரப்பில் இருந்து என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது? அதாவது இதில் வந்து யுவராஜ் தரப்பிலிருந்து ஏற்கனவே மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கையை ஏற்கனவே யுவராஜ் தரப்பிலிருந்தும் எடுத்திருக்கார்கள். இதில் குறிப்பாக அந்த யுவராஜ் தரப்பிலிருந்து 2018 அளிக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை நகராமல் இருந்தது தொடர்பாக யுவராஜ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் தரப்பிலிருந்து இந்த வழக்கினுடைய வாதத்தில் முன்வைத்து இருந்தார்கள். அதேபோன்று கோகுல்ராஜினுடைய அடையாளம் கண்ட சுவாதிக்கு தன்னை தெரியாமல் இருந்தது குறித்து இந்த வழக்கினுடைய விசாரணையில் யுவராஜ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் 10 பேர் வாதத்தை முன்வைத்தார்கள். மேலும் வந்து கோகுல்ராஜ் தாங்கள் கடத்தவில்லை என்ற வாதத்தையும் அதேபோன்று சிசிடிவி காட்சிகள் எதுவும் இல்லை என்ற கருத்தையும் யுவராஜ் தரப்பிலிருந்து அவர்கள் சாட்சிகளாக கொடுத்திருக்கார்கள். இந்த விஷயங்கள் யுவராஜ் மற்றும் அவரை தொடர்ந்து 10 கூட்டாளிகள் அவர்களுடைய சாட்சிகளாக, அதாவது காணாமல் போன கோகுல்ராஜ் தாங்கள் கடத்தவில்லை, அதேபோன்று கடத்தப்பட்டதற்கான வீடியோ ஆதாரங்கள் எதுவும் இல்லை, சிசிடிவி காட்சிகள் எதுவும் இல்லை, இந்த விவரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் கோகுல்ராஜ் மற்றும் அவரை தொடர்ந்து 10 கூட்டாளிகள் இவர்களுடைய சாட்சிகளாகவும் அதே போன்று அவர்களிடம் நடைபெற்ற விசாரணை தொடர்பான சாட்சிகளும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கோகுல்ராஜினுடைய உறவினர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய விசாரணை செய்த அந்த சாட்சிகளை மட்டுமே இந்த வழக்கில் தெரிவித்திருப்பதாக யுவராஜ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் இந்த கருத்தினையும் அவர்கள் தொடர்பான சாட்சிகளையும் இந்த நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்திருக்காங்க. அதை ஒட்டிதான் வந்து மேல்முறையீடு தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் யுவராஜ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் வந்திருக்கிறாங்க.